சாய் பூ எடுத்து போடு. முதல்ல கூழ் எடுங்க. முதல்ல இது ஆடி மாதம் அம்மனுக்கு கூழ். கூழ் நல்லா இருக்கு, ஸ்வீட்டா இருக்கு. முதல்ல ஸ்வீட்டான கூழ் இது. ஓகே, நெக்ஸ்ட் பாயாசம். பாயாசம் இப்பமே சாப்பிடுமா? கடைசியா சாப்பிடுவோமே. ஆல்ரெடி ஒரு ஸ்வீட் ஒரு டேஸ்ட் பண்ணுங்க. பால் பாயசம் ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறம் வரிசையா போவோம், எதுல ஸ்டார்ட் பண்ணலாம்? சரி, என்னெல்லாம் இருக்குங்கறத ஜெனரலா சொல்றேன். சாத வகைகள், தேங்காய் சாதம், எள்ளு சாதம், லெமன் சாதம், புதினா சாதம், புளியோதரை, மாங்காய் சாதம், கதம்பம், சர்க்கரை பொங்கல், உருளைக்கிழங்கு, தக்காளி சாதம், கறிவேப்பிலை சாதம், கேரட் சாதம், வடை, சுண்டல், தயிர் சாதம், வத்தல், அப்பளம். இதெல்லாம் மொத்தம் 18 வகை. என்ன வச்சாலும் இவருக்கு ஒரு ஊறுகாய் வேணும். சரி, நீங்க இப்போ 19 வகை தான் நமக்கு எப்பவும் பிடிச்சது. சாப்பிட ஆரம்பிங்க. ஸ்டார்ட். முதல்ல எள்ளு சாதத்துல இருந்து ஆரம்பிப்போம். எள்ளு சாதம் நல்லா இருக்கு. ரொம்ப காரமா, ரொம்ப காரம்லாம் இல்ல, நல்லா இருக்கு எள்ளு சாதம். எல்லாத்துலயும் உப்பு போதுமான்னு பாருங்க, நான் டேஸ்ட் பார்க்கவே இல்ல. எள்ளு சாதம் கரெக்டா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து தேங்காய் சாதம். யூஸ்வலி சௌமி நல்லா சமைப்பா. தேங்காய் சாதம் நல்லா சமைக்காதவங்களுக்கே நல்லா வரும், அவள் கேட்க வேண்டாம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் லெமன். லெமனோட நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு உருளைக்கிழங்கு பாதி எடுத்துக்கோம். பாதி எடுத்துட்டு லெமன் பாதி எடுத்துட்டு இது கூட அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்பளம். அப்பளம் சேர்த்து அப்படியே ஒரு வாய் சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, சூப்பராகும். உப்பு போதுமா? உருளைக்கிழங்குல உப்புலாம் போதும், கொஞ்சம் காரமா இருக்கு லைட்டா. நான் காரமா கேட்டீங்க. நான் தான் காரமா கேட்டேன். அடுத்து இது புதினா சாதம். புதினா, புதினா கூட காம்பினேஷன் எனக்கு வந்து ஊறுகாய் தான். ஸோ ஊறுகாய் வித்து புதினா அதான் எனக்கு பிடிக்கும், அவளுக்கு பிடிக்காது. சூப்பராக இருக்கு. மாங்காய் சாதம், மாங்காய் புதினாலையும் உப்பு கரெக்டாக இருக்கு. தேங்க்யூ. மாங்காய்க்கு அப்பளம் இருந்தால் நல்லாயிருக்கும், எனக்கு பிடிச்சது. மாங்காய் சாதமும் நல்லாயிருக்கும், நல்லா அந்த ஃப்ளேவர்லாம் நல்லா தெரியுது. மாங்காய் பிரியன், மாங்காய் பிரியன், மாங்காய் பிரியன். ஓகே ஓகே. புளிய சாதம், புளியோதரை. புளியோதரை சௌமி ஜென்ரலாகவே புளியோதரை வந்து ரொம்ப நல்லா வைப்பா. இன்னைக்கு பார்ப்போம் எப்படி இருக்குன்னா. இது காம்பினேஷன் வேண்டாம், அது அப்படியே சாப்பிட்டா நல்லா இருக்கும். ஓகே, புளியோதரை வேற லெவல். எங்க ஊர்ல கோயில், கோயில்ல புளியோதரை தருவாங்க, அந்த புளியோதரை மாதிரியே இருக்கு. கோயில்ல புளியோதரை தருவாங்க, அந்த புளியோதரை மாதிரியே இருக்கு.
கடலை எல்லாம் போட்டிருக்கா. நெக்ஸ்ட் நான் ரொம்ப கேட்டது கதம்பம். கதம்பம் எஸ் கொஞ்சம் டயட்ல இருக்கேண்ணா, அதுக்காக சரி கதம் எனக்கு வச்சுதான். மிச்சம் 18 சாதம் வைக்கிறேன், அதில் கண்டிப்பாக நான் கதம்பம் வைக்கிறேன் அப்படின்னா. கதம்பம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கதம்பம் வேற, சாம்பார் சாதம் வேற. உப்பு போதுமா கதம்பத்தில்? காய்கறியும் நல்லா வெந்திருக்கு, உப்பும் போதும். இந்த வடகம் போட்டு பொரிச்சு, அதான் வடகம்லாம் போட்டு பொரிச்சிருக்கா பாருங்க. எங்கள் ஊர் பக்கத்தில் நாராயணசாமி கோயில்னு ஒரு கோயில் உண்டு, எங்கள் கோயில்லாம் அது. அதில் மதியம் இப்படி தான் கதம்பம் வச்சு. இந்த ஆடி மாதம் தான் அது. ஆமாம், ஆடி கடைசி ஞாயிறா ஃபஸ்ட்டு ஞாயிறா? கடைசி ஞாயிறு. கடைசி ஞாயிறு நல்லாயிருக்கு. எனக்கு அப்பளமும் நல்ல காம்பினேஷன் தான் இருக்கும். அப்பளத்தோட சேர்த்து அப்படிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தக்காளி சாதம், சர்க்கரை பொங்கல். சர்க்கரை பொங்கல் சூப்பராக இருக்கு. உருளைக்கிழங்க என்னோட முதல் ப்ரெக்னன்சி டைமில் கருவேப்பிலை சாதம் டெய்லியும் நெய் விட்டு சாப்பிடுவேன். என் பையனுக்கு காடு மாதிரி முடி இருக்கும், பெரிய பையனுக்கு. சின்ன பையனுக்கு நான் அதெல்லாம் சாப்பிடலை. அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் கருவேப்பிலை சாதம் வச்சுருக்கேன் நான். கருவேப்பிலை அடிக்கடி சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லது. அடுத்து தக்காளி. தக்காளிக்கு காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வடை வேண்டாம், தக்காளி மெதுவாக சாப்பிட்டு பார்ப்போம். இன்னைக்கு எதுலேயுமே வெங்காயம் போட்டு பண்ணலை. ஆமாம், சாமி இருக்கிறதுனால வெங்காயமே பண்ணல, போடல. சூப்பரா இருக்கு, நன்றி. நெக்ஸ்ட் வந்து கேரட். ஸோ கேரட்டுக்கு காம்பினேஷன் வந்து கொஞ்சம் வடையை பிச்சுக்குவோம். வடையை பிச்சுட்டு கேரட் சாதத்தை சாப்பிடும். கேரட் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இருந்தாலும் கேரட் சாதம் இன்றைக்கி தான் சாப்பிட்றேன். கேரட் நல்லா மிக்ஸ் ஆயிருக்கு, ரொம்ப அருமையாக இருக்கு கேரட்டை. இருந்தாலும் கேரட் கூட நம்ம லைட்டாக காரத்துக்கு ஊரில் இருந்தால் எல்லாத்துக்குமே சொல்லுங்க. வடைக்கு உப்பு போதுமா? வடைக்கு உப்பு கரெக்டாக இருக்கு, பரவாயில்ல. எல்லாத்துக்குமே உப்பு கரெக்டாக இருக்கு. 17 சாதம் எல்லாத்தையும் வச்சுட்டா, ஆனால் தக்காளி சாதம் மட்டும் கடைசியாக வச்சா மறந்தேன் அப்படின்னு. எண்ணி பார்க்கும்போது 17 தான் இருந்தது. அப்புறம் திரும்ப அவசர அவசரமாக கிடக்கிடன்னு வச்சுட்டு முடிச்சுட்டேன். டைமிங்கோட தக்காளி நல்லா இருக்கு, லைட்டாக குழந்த மாதிரி இருக்கு, ஆனால் ஓகே சூப்பரா இருக்கு. சுண்டல் நெக்ஸ்ட் வந்து சுண்டல், சுண்டக்கடலை சுண்டல். அக்கா தேங்காய் பழம் போட்டு சுண்டல் நல்லா அருமையாக இருக்கு. 15 சாதத்தில் இந்த ரெண்டையும் சேர்த்துக்கோங்க. உண்டு இது ஒரு டிஷ்ஷு, அடுத்து அப்பளம் ஒரு டிஷ். எல்லாம் சேர்த்து 18 ஆச்சு. ஓகே, என்னதான் இருந்தாலும் நம்மளுக்கு இதுதான் முக்கியம். மிளகா, என்ன மிளகா அது? நார்மல் சில்லி. இது போடலையா நீ? மோர் மிளகா போடல. மோரத்தல் போடலையா? நான் மோரத்தல் போட்டிருக்கேன்னா நான் மிளகா காமிச்சேன், நான் மோரத்தலும் நினைச்சேன். சரி சரி, நார்மல் மிளகா தான். அதனால் லைட்டாக கிடச்சிக்கோங்க. உருளைக்கிழங்கு வச்சு தயிர் சாதம் சாப்பிடுங்க. ஊறுகாய் வச்சு தான் சாப்பிடுங்க. உருளைக்கிழங்கு ஒரு பீஸ் எடுத்துட்டு பாவம் கேமரா உமன் ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருக்கா. தேங்க்யூ. ஓகே, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு. பாயசமும் நான் சாப்பிட்டு காமிச்சிட்றேன். ஒரு வாய் இனிப்பு அளவாக இருக்கா? ஓகே,
சூப்பரா தேங்க் யூ. எனக்கு இதுல ரொம்ப பிடிச்சது அப்படின்னா இது எப்பவுமே அவ ஃபர்ஸ்ட் பிளேட் நம்பர் ஒன் அது நல்லா பண்ணிடுவா. என்ன சாதம் இது உங்களுக்கு தெரியுதா? புளிசாதம். புளியோதரை, புளிசாதம் புளியோதரை, இது எப்பவுமே நல்லா இருக்கும். இது ரொம்ப எப்போ இந்த இன்னைக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. பொட்டட்டோ தான் நினைச்சேன் நான் மனசுல டாப் மோஸ்ட். அது வெரி கதமும் கதமும் இன்னைக்கு ரொம்ப நல்லா வந்திருக்கு. எல்லாம் சாமிக்கு உள்ளது அதனால எல்லாம் நல்லா அப்படியே வந்திருக்கு. ஆக்சுவலி சாமிக்கு படையல் போட்டது அதை எடுத்து அப்படியே சாப்பிட்டாங்க. சாமிக்கு வச்சுக்கிட்டு தான் ஓகே மக்களே ரொம்ப நன்றி. எல் சாதமும் ரொம்ப நல்லா இருக்கு. எல்லும் எக்ஸ்பெக்ட் பண்ணல, ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ. சரி பார்ப்போம், பாய். அவளுக்கு பசிக்குது. நன்றி மக்களே, மீண்டும் நல்ல வீடியோவில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ. எங்களுடைய இன்னைக்கு இது வந்து எப்படி இருந்தது, இன்னைக்கு எங்களுடைய பூஜை முறை எப்படி இருந்ததுங்கிறத உங்களுடைய கமெண்ட்ல போடுங்க. நன்றி, மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். வணக்கம்.